சமீப காலமாகவே இவர் மேடையில் பேசக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது சர்ச்சையாயிடுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் தான் நடிகர் ராதா ரவி. அதாவது சமீபத்தில் ஒரு பேட்டியில் ரொம்ப மனமுருகி கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்னென்னா, இளைய தளபதி விஜயோட வீட்டு வாசலை இனி நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணீர் மல்க அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி அதுக்கு பின்னாடி நடந்த உண்மை என்ன, ஏன் அப்படி வந்து அவர் பேட்டி கொடுக்க காரணம் அப்படிங்கிறத அவரே வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, விஜயின் மீது மிகவும் அன்பு கொண்டவர்கள் பலர், அதில் ஒருத்தவர் தான் பிரபல நடிகர் ராதா ரவி. விஜய் குழந்தையாக இருக்கும்போதே அவர் குடும்பத்துடன் இன்று வரை நெருக்கமாக பழகி வருபவர். விஜயை விஜிமா என செல்லமாக எப்போதுமே அழைப்பவர். அண்மையில் அவர் கலந்து கொண்ட நேர்காணலில் மிகவும் மன வருத்தத்துடன் பேசியுள்ளார். என் பேரன் விஜயினுடைய தீவிர ரசிகர். அவர் விஜயை பார்க்க வேண்டும் என கூறினான். குடும்பத்துடன் அழைத்து சென்றேன். புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டோம். இது 8 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. மேலும் சர்க்கார் படத்தில் அவருடன் நடித்திருந்தேன். இதன் சர்க்கார் இசை வெளியீட்டு விழா மேடையில் மயக்கமாகி கீழே விழுந்து உட்கார்ந்து விட்டேன். அப்போது விஜயும் என்னை தூக்கிவிட்டார். பின் நன்றி சொல்வதற்காக சில நாட்கள் கழித்து போனில் விஜயை அழைக்க அவரின் உதவியாளர் போனை எடுத்து, ஓகே சார், ஆனால் அன்று மாதிரி கூட்டத்தை இழுத்துக் கொண்டு வர வேண்டாம் என கூறினார். உடனே நான் வரவே இல்லை என்று கூறி போனை வைத்து விட்டேன். அவருக்கு கூட்டம் என்றால் அது என் குடும்பம் அல்லவா, எனக்கு என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப மனவேதனையுடன் நடிகர் ராதா ரவி கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.